இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல அங்க நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. ஐயோ, இவங்க கிட்ட தான் மார்னிங் நம்ம தப்பா பேசணுமேனு சொல்லிட்டு ஐஸ் வச்சு பேச ட்ரை பண்றாங்க. பட் அவங்க கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. அம்மாவும் பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் என்னோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பப்ளிக் ஆக்கணும் அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோவும் அந்த பொண்ணு சேர்ந்து இருக்கிற போட்டோ காமிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க வெளியே வைரலா வந்து இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா வந்து ஹீரோயினை கோபப்பட்டிருந்தால் கன்னத்தில் அடிச்சுட்டு இருக்காரு. உனக்கு என்ன அவ்வளோ திமுறா, அவளுக்கும் அந்த பையனுக்கும் மேரேஜ் ஆக போதுன்னு தெரியாதா, நீ எதுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து தலையிடுற அப்படின்றத சொன்னதும் எனக்கும் ஒன்று அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஆல்ரெடி எனக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றத சொல்றா. யார் அது அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவன் வந்து நம்ம ஹீரோவங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறா. ஹீரோ வந்து கேட்கட்டும்னு இதெல்லாம் ஐடியா பண்ணியிருக்கா போல. இவங்க உடனே நல்லவங்க மாதிரி எல்லாருமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சொல்லு, யார் வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கேட்டது உங்ககிட்ட எனக்கு வந்து சொல்றதுக்குலாம் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவட்டி இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடா. அப்புறம் ஹீரோ இந்த போட்டோ வைரல் ஆக்குனது நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும், தேவையில்லாத வேலை பண்ணீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு போறான். அப்புறம் அவங்க அப்பா வந்து அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, இந்த வேலையை பண்ணாதன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி பப்ளிக் ஆக முடியும், அதனாலதான் இப்படி பண்ணேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு அங்க வந்து போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கா. அந்த லாக்கரை அவனோட லாக்கர்ல இருந்து அந்த பென்டென்ட் வந்து எடுக்கணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நான் வந்து சும்மா உன்னை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன், என்ன வந்துட்டு உனக்கு உண்மையிலேயே கூட மேரேஜ் ஆக போதான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோ வேமா அவளை பிடிச்சி எழுதிட்டு என்ன உனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கா அப்படின்றத கேட்கறான். எனக்கு ஏன் ஜெலஸ் ஆக போகுது அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கும்போது வேமா ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ண போறான். ஹீரோயின் பிடிச்சி அடிச்சு தள்ளி விட்டுட்டு எனக்கு வந்து இதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவன்கிட்ட வந்துட்டு நீ இந்த பர்சனை மீட் பண்றதுக்கு தான் அங்க சான் போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அங்க அந்த பையனை காமிக்கிறாங்க. அவன் வேற யாரும் அவளோட கசின் பிரதர் தான், அவளை மீட் பண்ணிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த தியாவங்க வந்துடுறாங்க. என்ன பாய் ஃப்ரெண்ட் அதுக்குள்ளே பிடிச்சிட்டே அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத அவள் சொல்லிடுறா. அப்போ அங்கே அவளுமே வந்துட்டு பார்த்தீங்களா இவளோட லட்சணத்தை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபேம் வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதை பற்றி அங்கே பேச ஆரம்பிச்சதுமே இவளுக்கு வந்துட்டு ரொம்ப நர்வஸாக ஆரம்பிச்சிருது. அப்போ வந்துட்டு இந்த உண்மைகளை வந்துட்டு அவள் சொல்லக்கூடாது இல்லையா, நான் தான் வந்துட்டு கிங்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கா, ஸோ அதனால் வந்துட்டு அவள் வந்து எதுவுமே பேச மாட்டா. அப்புறம் ஹீரோயினோட பிரதர்மே வேணும்னே வந்துட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கான், நான் வந்துட்டு இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக தான் சொல்கிறான். பிறகு ஹீரோயினை ரூமுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு நீ என்ன என்னை வந்து ஜெலஸ் ஆக்குறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, என்ன அதுக்குள்ளே உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடச்சிட்டாங்களா, இந்த வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் உனக்கு என்ன ப்ராப்ளம், அது என்னோட லைஃப் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு அவ கூட மேரேஜ் ஆக போதில் அப்படின்றத சொல்கிறா. முதல் பேசாமல் என்கிட்ட இந்த விலகிடுறா, அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து கோமா போயிடுறா. இவன் பார்த்தா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு அவங்க பிரதர் அவளுக்கு காஃபிலாம் கொடுத்துட்டு நீ அவன் கூட சேர்ந்து இருக்காதா, அவனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கூட வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு விஷயங்களை பூரா சொல்கிறான். என்ன ஹீரோயினுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான் போல, ஆல்ரெடி அவளுக்கு தான் தெரியல எல்லாமே. நான் வந்துட்டு என்னோட அந்த பென்டென்ட்டை வந்து எடுக்கிறதுக்காக தான் அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத அவளுமே சொல்லிடுறா. பிறகு ஹீரோ ஏன் அங்கே அந்த ஃபேமிலி டைமே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க, எல்லாருமே நார்மலாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தா அங்கே வந்து அவனுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. வேமா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நீ எதுக்காக இந்த வேலை நான் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த தியாயம் எந்திரிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நீ ஓ வேலை ஏதாவது பார்த்துட்டு இப்போ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை தவிர வந்து வேற யார் கூட இவளுக்கு மேரேஜெல்லாம் நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு இழுத்துட்டு போக பார்க்குறான். அப்போ அவன் வந்து விடமாட்டேன்னு சொன்னதும் நீ ஓ வேலை ஏதாவது பாரு அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு வேமா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ரூமில் வந்து இழுத்து தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஹீரோயினுக்கு கோவம் ஆயிடுது. நீ என்ன பண்ணிட்டுருக்க, என்னோட லைஃப்பில் தலையிறதுக்கு நீ யாருன்னு சொன்னதும் நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும், நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அவங்களோட பிரதருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நீ எப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும் அவன் வந்து ஆல்ரெடி எனக்கு சொந்தமானவ தான், நீ தான் நடுவில் வந்த, நீ முதல் விலகி போயிருந்தாமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க சேனை போய் மீட் பண்ணிட்டு என்ன வந்து நான் நல்ல பர்சன் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ ரொம்பவே நல்ல பையன், பட் வந்துட்டு உனக்கு எனக்கு எப்பயுமே செட் ஆகாது, நான் ஜஸ்ட் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக மாற்றிட்டு தான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோ பக்கம் தான் கிளம்பி போகிறான். அங்கே பார்த்தா அந்த தியா வந்து ஆல்ரெடி அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கா, என்ன விஷயமா பேசிகிட்டு இருக்கான்னா அவங்க என்கேஜ்மெண்ட்டை பற்றி தான் கேட்குறா. பட் அவனுமே வந்து மறுக்க மாட்டான். இப்போ ஹீரோயின்ட்ட போகும்போது பார்த்தையில அவன் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, ஒழுங்காக விலகிற அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய் பேச போனதுமே அவன் பார்த்தா ரொம்ப கூலாக வந்து அவட்ட பேசிட்டு திரும்ப நம்ம ஹீரோயின் டீமே அவன் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்னே தெரியல, அவ கூட மேரேஜ் இவ கூட வந்து ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவன் லைஃப் இன்னமும் ரொம்ப ஜாலியாக தான்
போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எங்க வீட்டுல காமிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா இட்டு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. அந்த டைத்துல பார்த்தா நம்ம ஹீரோயினும் அங்க வந்து அவளோட பிரதர்மே சேர்ந்து வந்துடுறாங்க. இவதான் அந்த பர்ஃபியூம் கிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா, இவ அந்த மாதிரி கிடையாது, உண்மையான பர்சன் வந்துட்டாங்க, செஞ்ச வேலைக்கு இவளுக்கு கண்டிப்பா ஜெயில் தண்டனையுமே கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றத சொன்னதுமே பாட்டி கோவப்பட்டு கணத்துல அரைஞ்சிடுறாங்க. நீ போய் சொல்லி ஏமாத்தினே அப்படின்றத சொல்லிட்டு முத இந்த நாய்களெல்லாம் அடிச்சு வெளியே துரத்தி விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. பிடிச்சி அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் யார் அந்த பர்ஃபியூம் கிங்னு சொல்லிட்டு அங்க பாட்டி உள்ள கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அந்த எவ்வளோ அப்பாக்குமே கால் வந்துருது, உண்மையான கிங் வந்துட்டாங்களாம் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு உடனே போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனதுமே என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ முதல் தள்ளிப்போ, அவங்கள வச்சுதான் எங்களுக்கு இன்னுமே லைஃபே அப்படின்றத சொல்லிட்டு போறாங்க. பிறகு ஹீரோ டைமே இந்த விஷயத்த சொன்னதுமே யார் இருந்தாலும் சொல்லிட்டு முத நானுமே பார்க்கணும் அப்படின்றத சொல்றா. அப்புறம் அங்கே வெளியே போய் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிஃப்ட் எல்லாம் வச்சுட்டு, எப்படியாச்சும் அவங்கள பேசி ஐஸ் வச்சு ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே உள்ள பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டதுமே எல்லாருமே உள்ள போய் பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் தான் அங்கே திரும்புறா. அவளை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது, என்ன நீயா அப்படின்றத சொல்லிட்டு. ஆமா அந்த பர்ஃபியூம் கிங்கே நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது யாரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அங்கே பார்த்தா அந்த தலைமை எடுத்து அவ கீழே போயிடுறா. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அப்பவுமே இந்த தியா பார்த்தா வந்துட்டு ரொம்ப திமுறாவே பேசிட்டு இருக்கா. உடனே இந்த ஆளு பார்த்தா வந்துட்டு உடனே வந்துட்டு உண்மையிலே நீங்க தான் பர்ஃபியூம் கிங், அவங்கள வந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்துருக்கணும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு ஐஸ் வச்சு பேச ஆரம்பிச்சதுமே இவ ரொம்ப ஓவரா பேசுறதுமே பாடி கார்டு போட்டு அவளை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் ஆயிட்டு நான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டதெல்லாம் போதும் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஓவரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள ஒண்ணுமே இல்லாம நான் ஆக்கிடுவேன் அப்படின்றத சொல்றா. உடனே போயிட்டு இந்த ஆள் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்க எப்படி உங்களை பாத்துக்கிட்டோம்லாம் நடிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கோவம் ஆயிட்டு எதுக்காக விட்டு போய் கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் முதல் நீ வெளியே போ, உன்னால தான் எல்லா தொலைமேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிடுறாரு. ப்ளீஸ் நீங்க எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொன்னபோது ஒழுங்க இங்கேருந்து எல்லாரும் போயிருங்க, இல்லை உங்க டோட்டல் கம்பெனியுமே ஒன்றும் இல்லாம ஆக்கி உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிரட்டினதுமே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேசாம அமைதியாக எல்லாருமே அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கே அவளை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். அப்போ அவன் உள்ள போக போகிற டயத்தில் அவனோட எக்ஸ் லவர் வந்து கால் பண்ணிடுறான், நான் வந்திருக்கேன் மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு. அவன் உள்ளே போய் அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு பார்க்காமையே நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோ ஏன் அவன் ஆள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்டெண்ட்டை போய் ஃபைனலாக அவன் இழுத்துடுறா. அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு திரும்ப வந்திருக்கு, அவளை தான் பார்க்க போயிருக்கான்னு சொல்லிச்சும்போது நம்ம ஹீரோ எனக்கு வந்து வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது, என்னச்சு அப்படின்றத அந்த பையன் கேட்கும்போது அவளாக கையை செக் பண்ணி பார்த்துட்டு ஐ திங்க் நான் போய் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அவன் அவகிட்ட வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்குமே என் கூட இருக்க விருப்பம் இல்லை அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிடுறா. அந்த ரிப்போர்ட்டை வந்து அவன்கிட்ட அவள் காமிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே அங்கே பாட்டியை போய் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு அவனுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்கிறப்ப அவனோட பேபியை நீ எதுக்கு வச்சுக்கணும், பேசாமல் நம்ம அபார்ஷன் பண்ணிடலான்னு சொல்கிறான். இல்லை எனக்கு தான் என்னோடய பேரண்ட்ஸோட பாசம் அன்பு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு, பட் வந்துட்டு இந்த பேபியை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயினா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் லீவ் வந்து மீட் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு அங்கே ரொம்ப பாசமாக பேசிட்டு லவ் டூ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஜோ வந்துடுறான், அவனுக்கு அதை பார்த்ததுமே கோவமாயிட்டு ஏன்டா அங்கே சானோட வாழ்க்கையை கெடுத்துட்டு ஏன்ட்டு அவளை பிரிச்சுட்டு கடைசியில் அவளை வந்து விட்டுட்டு இவ கூடைய சுற்றிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இப்போ கோவப்பட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ எதுவுமே இக்னோர் பண்ணிட்டு பேசாமல் இருக்கான். அப்போ அங்கே நம்ம சான் இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாக இருந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் அவன்கிட்ட நீ எனக்காக இன்றைக்கி வந்து ஃபைட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் வெற்றி, இதுக்கப்புறம் நீ எனக்காக ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஹீரோயினும் அங்கே மீட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிருது. அப்போ ஹீரோ நான் இதுக்கப்புறம் உன்னை பார்க்க விரும்பலை, பேசாமல் நீங்கள் இருந்து வேற எங்கேயாச்சும் போயிருன்னு சொன்னதும் நான் ஏன் போனோம், உனக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, நீ வந்து பார்த்தா கண்டுக்காமல் போய்க்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பட் இவன் திடீர்னு கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டான், விடு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹக் பண்ணிட்டு விட மாட்டான், என்ன அப்படி அறிவிலாமல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேற ஒரு பொண்ணு கூட வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, நீ தேவையில்லாம இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுற வேலை வைக்காத அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோயின் கையில் வந்து அவள் வச்சிருந்த திங்ஸ் கீழே வந்து அதை எடுத்து பார்த்துட்டு இது எதுக்கு இவ கொண்டு போயிட்டு இருக்கா, இது பிரெக்னெண்டா இருக்கவங்க சாப்பிடறதாச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அங்க மேல இருந்து லியோ அவனோட பிரதருமே அதெல்லாம் பார்த்துட்டு இவளை வந்து என் வழியில இருந்து முத வந்து விளக்குனாதான் வந்துட்டு நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லிட்டு அங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்கேஜ்மெண்ட் கார்டையுமே அவளுக்கு அனுப்பி வைக்க சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின்ட்டையுமே அந்த கார்டை கொண்டு போய் கொடுத்துட்டு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நாங்கள் அவங்க பிரதர் சொல்லும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறா. என்ன விஷயம்னா அங்கே லியோட அம்மா தான் இவ்வளோ
அவங்களோட அம்மான்னு சொல்லிட்டு சில பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பார்ட்டிக்கு போயிருந்தா. அங்கே வந்துட்டு அவங்க அம்மாவும் பொண்ணுமே ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்ததுமே வந்துட்டு இவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுமே வந்து ரொம்பவே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரியை கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு இவங்க வந்து என்னோட அம்மாவை இருந்தாலுமே பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவங்க வந்துட்டு என்னோட அம்மாவை இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோவை பார்த்துடுறா. ஹீரோ அவளை பார்த்ததுமே ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ உடனே அங்கே வந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இவ கொஞ்சிட்டு பேசினதுமே ஹீரோயின் அவள் பாட்டு அங்கேருந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா. பிறகு லீயா அவங்க பிரதரை மீட் பண்ணிவிட்டு மொதல் அவளை என் பாதையிலேருந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டா. நீ ஒன்று கவலைப்படாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே காருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. இவன் வந்துட்டு போய் அங்கே மயக்க மருந்து வச்சு அவள் அங்கேருந்து மயக்கி அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அப்போ அவங்க பிரதர் அதெல்லாம் பார்த்துடுறான். போகும்போது அவளோட அந்த பென்டன்மே கீழே விழுந்துடுது. ஹீரோவை பார்த்தா அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கு போகாமல் என் பாட்டை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு புலம்பி தள்ளிட்டுருக்கான். அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு இப்படி அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே என்கேஜ்மெண்ட்டை விட்டுட்டு அவளை தான் காப்பாற்ற போவேன்னு சொல்லிட்டு இவள் கையை உதறி விட்டுட்டு போனதுமே இவளுக்கு பார்த்தா ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க பிரதர் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு எதுக்காக நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். வந்துட்டு போட்டு செம சாத்த சாத்தி விட்றான். உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, நீ அவ்வளோ வந்து டச் பண்ணுவேன், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். இவன் நீ பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னவுன்னா அவன் போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் வச்சுருக்கும் போது அதுக்கப்புறம் தான் அவளுக்கு முழிப்பு வருது. அப்போ அங்கே ஹீரோ வரதை பார்த்துட்டு சரி நீங்கள் பேசிகிட்டு இருந்துங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். இப்போ ஹீரோயின் நீ என்னாச்சு கையிலன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு என் கூட சேர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே விட்டுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ முதல் கிளம்பி உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போ அப்படின்றத வசாயிடுறான். ஹீரோ என்கேஜ்மெண்ட்டுக்கு அங்கே திரும்ப வந்துடுறான். வந்துட்டு நம்ம லீவ் வந்துட்டு பார்த்தா அவன்கிட்ட ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவனுக்கு கோவம் ஆகிட்டு நான் ஆல்ரெடி ஒன்றும் லவ்வே பண்ண கிடையாது, நான் வந்து சனதை லவ் பண்ணிட்டுருக்கேன், ஒன்று நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன், மேரேஜும் பண்ணிக்க எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பித்ததுமே பார்த்தா அம்மாவும் பொண்ணும் தாமதம் குதிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. என் பொண்ணோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்ததை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு அவள் தான் வேணும், ஒன்றும் இதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். இவள் பார்த்தா இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கும் போது நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு ஏதோ ஐடியா பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பென்டென் வந்து அங்கே கீழே கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த லேடிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோ ரூம்க்கு வந்ததும் ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவன் டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. இதுக்கப்புறம் நீ வந்து நினைச்சா கூட என்கிட்டருந்து விலகி போக முடியாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்சம் கூலாக வந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பென்டென்ட்ட காமிச்சிட்டு நீ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, நான் வந்து உன்ட்ட ரொம்பவே தப்பாக வந்து பிஹேவ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீ வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு ட்ராமா போடுறாங்க. கண்டிப்பாக நீ நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வரணும், ஒரு சின்ன பார்ட்டி நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதில் நீ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயினுமே அம்மா அப்படி ஆசைப்பட்டு கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ஓகேன்னு ஒத்துக்கிறா. பிறகு ஹீரோயின் அந்த பக்கம் திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்துட்டு வேகமாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஹீரோயினோட செல்லேருந்து இவங்க செல்லுக்கு அனுப்பிடுறாங்க. அப்புறம் லீ நீங்கள் எதுக்கு அவளை பார்க்க போனீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே எல்லாம் நல்லதுக்கு தான் இந்த பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்போ நாளைக்கு அவள் நல்லா வந்து அசிங்கப்படட்டும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லேடிக்கு அவளுமே பொண்ணு தான், பட் வந்துட்டு இவ்வளோ கேவலமான ஒரு பொம்பளையாக இருந்துகிட்ருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினுமே பாவம் நம்பி வர்றா, வந்ததுமே நீ வந்துட்டே அப்படின்றத சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு எல்லோரும் முன்னாடியுமே போட்டு காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வந்து எவ்வளோ கேவலமான பொண்ணு இவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு அசிங்கப்படுத்தினதும் நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அனுப்பிச்சிடுறா. எதுக்காக நீ என் பொண்ணை அடிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். யாரும் வந்துட்டு தப்பாக பேச தேவை கிடையாது, அந்த ஃபோட்டோவில் இருக்க பையன் வேறு யாரும் இல்லாது, நான் தான், இவள் வந்து என்னோட ஃபியான்ஸே, நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறான். அதை கேட்டுவிட்டு அங்கே எல்லாருக்குமே வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல, அப்போ வாயை வந்து அடைச்சி போயிருது. இப்போ இந்த லீ வந்து கோவப்பட்டு கத்திட்டுருக்கா, என்ன அவள் பண்ணிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ஏன் நான் என்ன நினச்சிங்க வந்தனோ அதே தான் இப்போயுமே நடந்திருக்கு, நீங்கள் அம்மா வரக்கவே தகுதி இல்லாத ஒரு பர்சன் அப்படின்றத சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அந்த லேடி கோவம் ஆகிட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோ நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பாட்டி அங்கே ஹீரோயின்ட்டு வந்து கோப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்படி இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியும், நான் வந்துட்டு லீயை தான் வந்து மேரேஜ் பண்ணி வைப்பேன், நீ வந்து பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்
ப்ராமிஸை வந்து மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோ மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னது மே இவங்களுக்கு பார்த்தா உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ பாட்டிக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மெடிசன் கொடுக்குறா, அந்த மெடிசனை கொடுத்ததுமே அவங்களுக்கு வந்து நல்லா இருது. அப்போ அந்த மெடிசன்லேருந்து வர அந்த ஸ்மெல் வந்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு எங்கேயோ தெரிஞ்ச மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி உங்கள் ரெண்டு பேத்துக்குமே நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் வந்து போட்டி வைக்கிறேன், அதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த வீட்டோட மருமக அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோயின் நான் போட்டிக்கு ரெடி தான் சொன்னதும் இவன் வீட்டில் வந்துட்டு அவள் பாட்டு கோவப்பட்டு அங்கே கத்த ஆரம்பிச்சுடா. அப்போ அவங்க அம்மா இந்த பென்டென்ட் உன் கழுத்தில் இருக்குல்லையா, நீ வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அந்த பாட்டி அந்த பென்டென்ட்டை பார்த்துட்டு அப்போ நீ தான் அந்த கிங் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இவங்க அம்மாவுமே ஆமாம் அவள் தான் கிங் அப்படின்றத சொல்லிட்டு பொய் சொல்லி அவங்க பாட்டி ஏமாத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ வந்து யாராலையும் ஒன்றும் வின் பண்ண முடியாது, நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சூப்பரான ஒரு பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கா, அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவள் ஆளை வச்சு திருட ஆரம்பிச்சுடுறா. ஹீரோயினுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிது, இப்படி வந்துட்டு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே போனால் போகட்டும் நம்ம இன்னொன்று பண்ணிக்கலான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே பாட்டிட்டேமே அந்த பர்ஃப்யூம் காமிச்சிட்டு வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ ஹீரோ ஏன் அங்கே வந்துட்டு உண்மையான அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பர்சன்ஸை கூட்டிகிட்டு வந்ததுமே பாட்டி வந்துட்டு பாருங்களேன் நீ இவ்வளோ சூப்பரான பர்ஃப்யூம் பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை வாங்கி வந்துட்டு அங்கே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே பார்க்குறான், பட் அவருக்கு இது வந்து ஆல்ரெடி சேன் பண்ணதாச்சு அப்படின்றத சொன்னதும் இவன் வந்துட்டு இவ தான் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவள் பாட்டு அங்கே டைலாக்லாம் பேசிட்டு அடுக்க ஆரம்பிச்சிடுறா. பட் இந்த பொண்ணை சீட் பண்ணியிருக்கா, இது வந்து ஆல்ரெடி சேன் பண்ணது அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. அப்போ அதை கேட்டுட்டு அவங்க பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அப்போ நீ வந்துட்டு பொய் சொல்லி ஏமாத்தினியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு பாட்டி இல்லை பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அவர் சாரி கேட்டதுமே முதல் இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அப்போ அங்கே பிரதர் வந்துடுறான், வந்துட்டு கிங்கே யாருன்னு நீங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உண்மையான கிங்கே நம்ம சேன் தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இப்போ ஹீரோ வந்து அவகிட்ட உண்மையிலே என்னோடய ஒய்ஃப் இவ்வளோ டேலண்டான பொண்ணா என்னால் நம்பவே முடியல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டி வந்து கூப்பிட்றதுக்காக போயிருக்கா, அவங்களுக்குமே உடம்பு சரியாயிருச்சு போல். இப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க உன் குடும்பத்து மேலே சில பேர் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஸோ வந்துட்டு உன்னோட அம்மா வந்து அந்த பர்ஃப்யூமை தூக்கி அவங்க ஃப்ரெண்ட்டை கொடுத்து பாதுகாத்து வைக்க சொன்னாங்க. ஆனால் அந்த லேடி அவங்க தான் அந்த பரம்பரைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொண்ணை அந்த பிளேஸில் வந்து சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க ஊரெல்லாம். அதை நீ வந்து ப்ரூவ் பண்ணணும்னா உன்னோட பிளட் அந்த பர்ஃப்யூமுக்குள்ளே போட்டேன்னா அதோட ஸ்மெல் வந்துட்டு வெளியாகும், நீ வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றத சொன்னது மே. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ இனிமே அந்த பாட்டிக்கு வந்து கிளம்பி போகிறா. இப்போ அந்த லீயை பார்த்தா அங்கே பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் நான் தான் உண்மையான அந்த கிங் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்து அவன் அந்த பிளட்டை வந்து உள்ளே போட்டதுமே எதுவுமே ஆக்டிவ் ஆக மாட்டுது. அப்போ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் நீ உண்மையான பொண்ணு இல்லைன்றப்போ எப்படி வந்துட்டு ஆக்டிவ் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து அவளோட பிளட்டை வந்து அந்த பாட்டிலுக்குள்ள வந்து போட்டதுமே அங்கே எல்லா பட்டர்ஃப்ளைஸுமே பறக்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துட்டு பர்ஃப்யூமோடது வர ஆரம்பிச்சதுமே இப்போ ப்ரூஃப் ஆகிடுது நம்ம ஹீரோயின் தான் உண்மையான பொண்ணுன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணுமே ஊரெல்லாமே போய் சொல்லி ஏமாத்திட்டு தான் இத்தனை நாள் அலைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த லேடியை பார்த்தா உண்மையிலே நம்ம ஹீரோயினோட அம்மாவே இல்லை போல், அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அந்த நேமை வச்சு யூஸ் பண்ணிட்டு இத்தனை நாளாக இப்படி காசுக்காக வந்துட்டு இந்த புல பொழைச்சிருக்காங்க இந்த லேடி. அதுக்கப்புறம் கடைசியில் உண்மை தெரிஞ்சு போயிடுது, எல்லாருமே ஹாப்பியாக நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த பரம்பரையோட வாரிஸ் அப்படின்றத சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. பாட்டிக்குமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருது அதெல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஹாப்பியாகிட்டே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட்டிங் ஆரம்பிச்சதுமே என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் வந்துட்டு இன்னும் இப்போ உன்னோட பேபி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே அவனுக்கு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருது. இப்போ ஃபைனலாக வந்துட்டு ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகிட்டு இப்படியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே இதோட கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.